நான் ஒண்ணே ஒண்ணு கல்யாணம் பண்ணி ஒரே ஒரு வேலைக்காரன் வச்சிருக்கேனே, அவன் கதையும் முடிச்சு கூட இருக்கு. உனக்கு ஒரு நெருக்கம் தெரியாது, நான் குத்துற மாதிரி எப்படி குத்துறேன் பாத்து உசாரவன் இல்ல நல்லா குத்துமா அடி கொடுங்க. ஆனா இன்றைய தினத்தில் அதை அடித்து உதைத்து
அப்படியா இருக்கட்டும். சரி, அண்ணன் சொல்வதெல்லாம் உண்மையா? அம்மா இது என்னம்மா, இது யார் எழுதுனது? இங்க பாருமா, இது உன்னோட கையெழுத்து தானே? நிச்சயமா இது நான் என்னுடைய கையெழுத்து தான். ஆனா இந்த வார்த்தையெல்லாம் நான் எழுதவில்லையப்பா. கையெழுத்து மட்டும் உனதுதானா? இதெல்லாம் எழுதவில்லையா? நிச்சயமாக. மருமகளே, இது அனைத்தும் என் மகள் எழுதவில்லை, கையெழுத்து மட்டும் தானப்பா எழுதுன்னு சொல்கிறான். வாசம் உள்ள பெருங்காய வால்பார வெங்காயம் தாங்கலாமா? ஆமாமா. அப்ப நான் சொல்லு, போய் சொல்லுவேன். இந்த கையெழுத்து யாரு நிக்கிறது? கீழே போற கையெழுத்து யாரு? கையெழுத்து என்னென்ன ஆயிரம் முறை எடுத்துரைத்தாலும் சிவரஞ்சனி என்று பெயர் மட்டும்தான். என் மகள் பிறந்த நாள் முதலா இதுவரை பொய்யான வார்த்தை எந்த வார்த்தையும் என்னிடம் பேசியது கிடையாது. அதனால என் மேல் ஆணையாக இந்த பேர் மட்டும்தான் எழுதி எழுதிருக்க வாசகம் எழுதவில்லை என்று உறுதியாக சொல்லிவிட்டால் அப்படியே என் மகள் தவறு செய்யவில்லை. நீதான் ஏதோ ஒரு சூழ்ந்து செய்து விட்டால். ஆமா அம்மா அம்மா அச்சோ அச்சோ அச்சோ. ஆனா சத்தியமா அவதான் எழுதுனா, சத்தியமா அவதான் எழுதுனா. இது என் மகள் எழுதிய கடிதமே கிடையாது. கையெழுத்து மட்டும்தான் என் மகள் என்று சொல்கிறாள். இதெல்லாம் உன்னுடைய சூழ்ச்சியாக தான் இருக்க வேண்டும். என்னுடைய சூழ்ச்சி? நீதான் சூழ்ந்து செய்திருக்கின்ற. அப்ப